உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். விடுங்க ஹஸ்பண்ட் சார், நான் எடுத்துக்கிறேன். பரவாயில்ல விடுமாறி. வா ஒரு நிமிஷம் இரு. இந்த இந்த காஃபி எப்படி இருக்குன்னு குடிச்சு பாரு. என்ன பாக்குற, காஃபி குடி. என்ன மாதிரி ஒருத்திக்கு உங்களை மாதிரி ஒரு புருஷன் அமைய போன ஜென்மத்துல நான் புண்ணியம் பண்ணிருக்கணும் ஹஸ்பண்ட் சார். நம்ம ரெண்டு பேர்ல யார் அதிகமா புண்ணியம் பண்ணிருக்கோம்னு சாவகாசமா உட்காந்து கணக்கு போட்டு பாக்கலாம். இப்ப காஃபி குடி, சூடா இருக்கு. இந்த காஃபி நல்லா இருக்கா? எனக்காக நீங்க போட்ட காஃபி நல்லா இல்லாம போகுமா? ரொம்ப நல்லா இருக்கு. காஃபினா அது ஹஸ்பண்ட் சார் காஃபி தான். பேஷ் பேஷ், ரொம்ப நல்லா இருக்கு. சரி சரி குடி. அம்மா தண்ணி வந்துருச்சு, வாங்க வாங்க தண்ணி குடிக்கலாம். மாரி தண்ணி லாரி வந்திருக்கு, நான் போய் தண்ணி புடிச்சு வந்துறேன். ஹஸ்பண்ட் சார் இருங்க, நீங்க போய் நீ இரு, நான் போய் புடிச்சு வந்துறேன். நீ குடி இரு. ஹஸ்பண்ட் சார் சொன்னா கேளுங்க. இருங்க காஃபி குடி. ஹஸ்பண்ட் சார் இருங்க. ஹஸ்பண்ட் சார், ஹஸ்பண்ட் சார் இருங்க. என்ன மாரி மாரி, நான் சொன்னா கேளு. நீ இரு, நான் புடிச்சு வந்துறேன். ஹஸ்பண்ட் சார் இருன்னு சொல்றேன்ல. ஹஸ்பண்ட் சார் அவ்வளவுதான். வரட்டா ஹஸ்பண்ட் சார். ஹஸ்பண்ட் சார் சொன்னா கேளுங்க, நான் தண்ணி புடிச்சு வரேன். மாரி உனக்கு என் மேல உண்மையான அன்பு இருந்தா நான் சொல்றது கேட்கணும். நீ இங்கே இரு, நான் போய் புடிச்சு வந்துடுறேன். ஓகே ஹஸ்பண்ட் சார் சொன்னா கேளு. தண்ணி எல்லாம் புடிச்சு வச்சிட்டேன். என்ன ஹஸ்பண்ட் சார் நீங்க இப்படி பண்றீங்க? மத்தவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? மத்தவங்க என்ன நினைப்பாங்கலாம் எனக்கு கவலையே இல்ல மாரி. உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். இதெல்லாம் என்னோட வேலை ஹஸ்பண்ட் சார். அப்படி எல்லாம் பிரிச்சு பார்க்காத மாரி. உனக்காக நான் வேலை செய்யும் போது தான் எனக்கு நிம்மதியா சந்தோஷமா இருக்க. உனக்காக நான் வேலை செய்யும் போது உன் முகத்துல ஒரு சின்ன சந்தோஷம் வருது இல்ல, அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்க. சரி மாரி, நீ மத்த வேலையை பாரு, நான் ஆபீஸ் கிளம்புறேன். என்ன மாரி, நான் ஆபீஸ் கிளம்புறேன்னு சொன்னதும் உன் முகமே மாறிடுச்சு. ஆபீஸ்க்கு எல்லாம் போக வேணாம் ஹஸ்பண்ட் சார். ஏன் மாரி, எதனால நான் ஆபீஸ் போக வேண்டான்னு சொல்ற? ஆபீஸ்ல உங்களுக்கு பழைய மரியாதை கிடைக்காது ஹஸ்பண்ட் சார், அதனாலதான் போக வேண்டான்னு சொல்றேன். நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு புரியுது மாரி. மொத்தத்தையும் அரவிந்த் பேருக்கு எழுதி கொடுத்ததுனால நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு விட்டுற முடியுமா? அப்படி போகாம விட்டுட்டா அப்பா வருத்தப்பட மாட்டாரு. அது மட்டும் இல்லாம அரவிந்துக்கு பெருசா எதுவும் தெரியாத இந்த நேரத்துல நான் தான் அவன் பக்கத்துல இருந்து அங்க என்ன நடந்திருக்குன்னு சொல்லி புரிய வைக்க முடியும். தாராத்தையும் ஹாசினி அக்கா வீட்டுக்காரரும் சும்மா இருக்க மாட்டாங்க. ஹஸ்பண்ட் சார் அவமானப்படுத்த ஏதாவது பண்ணுவாங்க. ஆனா ஹஸ்பண்ட் சார் கிட்ட இதை எப்படி சொல்றது? என்ன மாதிரி யோசிக்கிற? நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நீ போயிட்டு வாங்கன்னு மட்டும் சொல்லு. இல்ல ஹஸ்பண்ட் சார், இத்தனை நாளா முதலாளியா இருந்துட்டு இப்ப அங்கேயே சாதாரண தொழிலாளியா வேலை செய்யறதுன்னா எப்படி ஹஸ்பண்ட் சார்? இத்தனை நாளா முதலாளியா ஆபீஸ் கிளம்பி போகும்போது எனக்கு இருந்த சந்தோஷத்தை விட இன்னைக்கு சாதாரண தொழிலாளியா மாரியோட கணவனா வேலைக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷமும் மனநிறைவும் கிடைக்குது மாரி. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷமும் ஹஸ்பண்ட் சார். இருங்க நான் உங்களுக்கு சமைச்சு எடுத்துட்டு வரேன். சரி. சூர்யா,
மாப்ளே சார் இந்த ஃபைல் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. சூர்யா மா என்னப்பா இது, நீ எதுக்குப்பா இந்த வேலையெல்லாம் செய்ய? இது நம்ம கம்பெனி சூர்யா. அதனால என்னம்மா, என்ன வேலை பார்த்தா என்ன, இது நம்ம கம்பெனி தானே. இல்லப்பா. மா இப்போ எதுக்காக அவரை டிஸ்டர்ப் பண்றீங்க? நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குற ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள்ல இப்போ சூர்யாவும் ஒருத்தர். தட்ஸ் ஆல். அவரை வேலை செய்ய விடுங்க. ஆமாம், நீங்களா ஏன் நிற்கிறீங்க? இல்லை சார், சூர்யா சார். இதோ பாருங்க, இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் நான் தான் எம்டி. எனக்கு மட்டும்தான் நீங்கள் மரியாதை கொடுக்கணும், புரியுதா? போங்க. சூர்யா, உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமாவே தோணல. சூர்யா, இந்த நிலைமை உனக்கு தானா வந்ததில்ல, நீயா தேடிக்கிட்டது. மாரிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீ அவ பின்னால போனதுனாலதான் இப்போ உனக்கு இந்த நிலைமை. எம்டியா இருந்த கம்பெனிலேயே நீ இப்போ சாதாரண தொழிலாளியா இருக்க. இந்த நிலைமை உனக்கு தேவையா? ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கோ ஜாஸ்மின், நீ என்ன பார்த்து பரிதாபப்படுற நிலைமையில இப்ப நான் இல்ல. நான் நிம்மதியா சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷங்கிறது பணத்திலயோ இல்ல ஆடம்பர வாழ்க்கையிலயோ கிடையாது, மன திருப்தியில தான் இருக்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா மன திருப்தியோட இருக்கேன். ஜாஸ்மின் ஒரு நிமிஷம். நீ என்ன சொன்ன, என்ன பார்த்தா பரிதாபப்பட தோணலையா? ஆனா உன்னை பார்த்து நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். ராசாத்தி மர்டர் கேஸ்ல உனக்கும் தொடர்பு இருக்காமே. போலீஸோட விசாரணை வளையத்துல நீயும் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். போலீஸ் உன்னை தேடிட்டு இருக்காங்க. நீ இங்கதான் இருக்கன்னு போலீஸ்க்கு தகவல் சொல்லவா? என்ன சூர்ய உளற, யாரு ராசாத்தி? அந்த பேரே நான் இப்பதான் கேள்விப்படுறேனே. எனக்கு ராசாத்தி அப்படிலாம் யாருமே தெரியாது. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.